ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம காஃபி வித் ஹரிஷ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். காலைல காஃபியோட ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ காஃபி வித் ஹரிஷ் எதுக்கு போடுறோன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய கத்துக்க போறோம், நிறைய படிக்க போறோம். சோ அந்த வகையில உங்களுக்கு இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்ல நிறைய விஷயங்களை நான் சொல்லி தரப்போறோம். சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ எஸ்ஐபிசி எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் இந்த வருஷம் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிக்கணும். சோ கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் எவ்ரி மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே அதாவது திங்கள் புதன் வெள்ளி வந்துருச்சுன்னா நீங்க காஃபி தரிச்சுக்கு ரெடியா வந்துருங்க. சோ காஃபியை குடிச்சுக்கிட்டே படிக்க ஆரம்பிங்க என் கூட சேர்ந்து, ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய டிஎன்யூஎஸ் எஸ்ஐபிசி 2024க்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல 19/2/2024 இன்று முதல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அட்மிஷன் போட விருப்பம் உள்ள நபர்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். சோ வேலூரா இருந்தா மேல இருக்க நம்பரும், திருச்சியா இருந்தா கீழே இருக்க நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச் சைரன் படமே வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல முறையா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ நிறைய பேர் என்ரோல் பண்ணி எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த சைரன் டெஸ்ட் பேட்ச்ல இணைய விருப்பம் உள்ள நபர்களும் இந்த நம்பரை கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சோ தீரன் பிசி டெஸ்ட் பேட்ச், பிசி மாணவர்களுக்காக தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 6 உங்களுக்காக நாங்க தொடங்கி இருக்கிறோம். சோ மார்ச் 6 அந்த தீரன் டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்க எழுதி பயன் பெறலாம் தாராளமாக, ஓகேங்களா? சோ இப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வந்தெல்லாம் ஐசோடோப்ஸ், ஓகேங்களா? ஸோ ஐசோடோப்ஸ் வந்து பற்றி பார்க்கும் போது, ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக சில முக்கியமான ஐசோடோப்ஸ் இருக்கு. அந்த ஐசோடோப்ஸ் எதுக்கு பயன்படுதுன்றதே பாதி பேர் என்ன பண்ணிடுவீங்க, எக்ஸாம் அந்த கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும் போது மறந்துடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ஐசோடோப்ஸ் கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 தான் நான் பார்க்க போகிறேன், நிறைய இருக்கு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். நம்ம காஃபி வித் ஹரிஷ்ல ருட்டீனாக பார்க்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல ஒரு முக்கியமான 5 இது நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனித உடலில் உள்ள நீரை அளவிட பயன்படும் ஐசோடோப். விச் ஐசோடோப் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் தி வாட்டர் கண்டென்ட் இன் அவர் ஹியூமன் பாடி. நம்ம ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய நீரின் அளவு, ஏன்னா கண்டிப்பா ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு நீர்ன்றது இன்றியமையாத ஒன்று. ஏன்னா திருவள்ளுவரே திருக்குறள்ல வந்து நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லியிருக்காரு. சோ அப்ப நீர் இல்லாம இந்த உலகம் இல்ல. அப்ப இந்த உலகம் இயங்குறதுக்கு நீர் வந்து முக்கிய தேவை, ஒரு மனிதன் இயங்குவதற்கும் நீர் முக்கிய தேவை. அப்ப நீர் வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல கண்டிப்பா இருக்கணும். சோ அத வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஐசோடோப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் 3. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னமா, H2O. நீரினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, H2O, தண்ணி. அப்ப தண்ணியில நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாவதுதான் தண்ணி, H2O சொல்றோம். அப்ப ஹைட்ரஜன் 3, ஏன்னா இந்தியா 3 பக்கமும் கடலால சூழப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3ன்ற நம்பர் மறக்காது. அப்ப இந்தியா 3 பக்கமும் கடலால சூழப்பட்டிருக்கு. அப்ப 3 ஹைட்ரஜன் 3 நீர் தானே 3 பக்கமும் சூழ்ந்திருக்கு. அப்ப ஹைட்ரஜன் மூலக்கூறு தான், சாரி ஹைட்ரஜன் ஐசோடோப் தான் நமக்கு நம்ம உடம்புல உள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து மெஷர் பண்றதுக்கு பயன்படும். அப்ப மனித உடலில் உள்ள நீரை அளவிட பயன்படும் ஐசோடோப் H2O சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் 3, H2O தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ ஹைட்ரஜன் இனிமே மறக்காது. அதே மாதிரி இதயத்தின் செயல்பாட்டை கண்டறிய உதவும் ஐசோடோப், இதயத்தின் செயல்பாடு நம்ம ஹார்ட் இருக்குல்ல, அந்த ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்றதுக்கான ஐசோடோப் எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் 24. இதை நீங்க தமிழ்ல எழுதி பாத்தீங்கன்னா சோடி M24 அப்படின்னு எழுதியிருப்பீங்க. இந்த சோடி அப்படின்னா 2 இதயங்கள் ஒத்து போனா அவங்க ஜோடியா இருப்பாங்க, 2 இதயங்கள் ஒத்து போனா ஜோடியா இருப்பாங்க, 24 இணை பிரியாம இருப்பாங்க. சோ இதயம் ஒத்து போனா, இதயத்தினுடைய செயல்பாட்டை கண்டறியறதுக்கு 2 இதயமும் ஒத்து போனா அவங்க ஜோடியா இருப்பாங்க. சோடியா இருந்தா 24 ஒன்னா இருப்பாங்க. அப்ப சோடியம் 24. அப்ப இதயத்தினுடைய செயல்பாட்டை கண்டறிய உதவும் ஐசோடோப் என்ன, சோடியம் 24. இனிமே மறக்காதுல்ல. அப்ப தண்ணிக்கு ஹைட்ரஜன், இதயத்தினுடைய செயல்பாடுதான் சோடி, சோடியம் 24. அடுத்தது ரத்த சோகை நோயை கண்டறிய உதவும் ஐசோடோப் அயன் 59, ஓகேவா? ரத்த சோகை, ரத்த சோகைன்றது என்ன மாதிரியான நோயும் தெரியும், எந்த விட்டமின் குறைபாட்டினால், சாரி எந்த இதனுடைய குறைபாட்டினால், இரும்பு சத்தினுடைய குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோயினும் தெரியும். சோ அப்ப அதை மெஷர் பண்றதுக்கு இதுதான் தேவை, அயன். ஒரு அயன் ராட் எடுத்து நல்லா ஓங்கி வச்சு விளாசனா என்ன ஆகும், ரத்தம் சோக சோகையா கொட்ட ஆரம்பிக்கும். சோ அப்ப ரத்தம் சோன்னு கொட்ட ஆரம்பிக்கும், ரத்தம் சோன்னு கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப ரத்த சோகையை கண்டறிய உதவும் வந்து என்னன்னா அயன், அயன் எடுத்து அடிச்சா தெரிஞ்சிடும். சோ தமிழ்ல சொல்றதா இருந்தா இரும்பு, இரும்பு எடுத்து அடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடும், 59, ஓகேவா? அப்ப இது மூணுமே ஈஸி தானே, தண்ணிக்கு ஹைட்ரஜன், இதயத்தின் செயல்பாடு ஜோடி, ஜோடியம் 24, அடுத்தது ரத்த சோகைக்கு அயன் 59.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூளைக்கட்டி தைராய்டு சுரப்பியை கண்டறிய உதவுவது என்னன்னு கேக்குறாங்க. மூளைக்கட்டி, மூளையில ஏற்படக்கூடிய கட்டியும் நம்ம தைராய்டு சுரப்பின்னு சொல்லக்கூடிய நமக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய தொண்டை பகுதிகளில் பின்புறமா அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பி வந்து ஒழுங்கா வேலை செய்யுதா ஒழுங்கா வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு அதை கண்டறியவே உதவுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அயோடின் 131 சொல்லக்கூடியது. சோ அயோடின் 131 எதுன்னு பாத்தீங்கன்னா அயோடின் நமக்கு எல்லாருமே எல்லாமே தெரியும், அயோடின் உப்பு போட்டு ஒழுங்கா சோறு தூங்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க தொண்டையில இறங்காது. அயோடின் உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிடலன்னா அந்த தொண்டையிலே இறங்காது. உப்பு இல்லா சாப்பாடு குப்பையினிலே சொல்லுவாங்க, உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. அப்போ உப்பு போட்டு நீங்க சாப்பாடு சாப்பிட்டாலும் அது தொண்டைக்குள்ள இறங்கும். அப்ப தொண்டை வழியா தானே அந்த தைராய்டு சுரப்பு இருக்கு. அப்போ மூளைக்கட்டியும் தைராய்டு சுரப்பு, ஏன்னா மூளை தான் அந்த டேஸ்ட் வந்து சென்ஸ் பண்றது. மூளைக்கு தான் அந்த பவர் இருக்கு, நீ சாப்பிடுறது இனிப்பா காரமா கசப்பா அப்படி உப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண வேண்டியது மூளை. அப்ப மூளைக்கட்டியையும் அந்த தொண்டைக்கு பின்புறமா இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பியையும் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ண உதவுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அயோடின் 131. அடுத்து ரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்துவது. ஏற்கனவே ரத்த சோகை வந்து இரும்பு 59 சொல்லிட்டேன், இரும்பு தாடு எடுத்து அடிச்சா ரத்தம் ஜோன் வரும்னுட்டேன். அப்போ ரத்த கோளாறு, இது ரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32. இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு முறை ஷார்ட்கட்டே சொல்லியிருக்கேன், எக்ஸாம்ல ஒழுங்கா பாஸ் பண்ணலன்னா தோலை பிச்சு போடுவேன், ரத்தம் வர அளவுக்கு தோலை பிச்சு போடுவேன். ஓகேவா, அப்ப பாஸ் பாஸ் பண்ணலனா எக்ஸாம்ல பாஸ் பண்ணலனா ரத்தம் வர அளவுக்கு தோலை பிச்சு போடுவேன். ஓகேவா, அப்ப ரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32. ஓகேவா, சோ இப்போ ஈஸியா ஞாபகம் இருக்கும்ல, சோ அந்த அஞ்சுத்தையும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிட்டு பார்க்கலாம். தண்ணி ஹைட்ரஜன், இதயத்தினுடைய செயல்பாடுனா சார் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஜோடியா இருக்கணும் சார், ஜோடியம் 24 சோடியம் அது. ஓகேவா, ரத்த சோகை அயோடின் அயன் அயன் எடுத்து அடிச்சா இரும்பு எடுத்து அடிச்சா ரத்தம் ஜோன் வரும் சார். அப்ப அயோடின் அயோடின் தொண்டை குழிக்குள்ள உப்பு போனா தெரியும்ல சார், உப்பு இல்ல சாப்பாடு குப்பை நிலை சொல்லி கொடுத்தீங்களா, அப்ப உப்பு போட்டு சாப்பிடணும். அப்ப அயோடின் 131 வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மூளைக்கட்டியும் தைராய்டு சுரப்பியினுடைய நோயை கண்டடைக்கிறதுக்கு. அடுத்து ரத்த கோளாறு மற்றும் தோல் நோயை குணப்படுத்துவது பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ், ஏன்னா பாஸ் ஆகலன்னா ரத்தம் வர அளவுக்கு தோலை பிரிச்சு போடுவேன். ஓகேவா, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. சோ இந்த தினங்கள் ஒரு 5 முக்கியமான தினங்கள், என்வாயன்மெண்ட் பேஸ் பண்ண தினங்களை எழுதி போட்டுருக்கேன். பிகாஸ் இது நம்ம ரெட்டீனா நம்ம கண்டினியூஸா நம்ம லைஃப்ல இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒரு எக்ஸாம் சீக்கிரமா கிளியர் பண்ண முடியும். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் உலக நீர் தினம் அடுத்த மாதம் வரவிருக்கக்கூடிய மார்ச் மாதம் என்ன தேதி 22. அப்ப மார்ச் 22 உலக நீர் தினம். சோ இது இல்ல, இது வந்து உலகத்திற்கு எப்படி நீர் அமைய நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லிட்டு வல்லவனுடைய கூற்றை வந்து நம்ம எடுத்துரைத்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீர் தினத்துல நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாலு பேரு நீங்க எல்லாம் ஒரு உயர் அதிகாரி அரசு அதிகாரியா மாற போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து சமூகத்துக்கு நாலு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்று இருக்கக்கூடிய நீர் நாளை இருக்குமானே நமக்கு தெரியாத ஒரு கேள்விக்குறி உள்ள ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த நீர்னாலதான் அழிவும் வரும் ஆக்கமும் பண்ணலாம், ஓகே ஆக்கமும் உண்டாக்கலாம். சோ அதனால நீரை வந்து ரொம்ப பாதுகாப்பா மெயின்டைன் பண்ணுங்க. சோ உலக நீர் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 22. இதே உலக காடுகள் தினம் என்னைக்குன்னா நீர் தினத்துக்கு முன்னாடி நாள், ஏன்னா காடுகளும் நீர் தினமும் பக்கத்து பக்கத்திலே. அப்ப மார்ச் 21 வந்து பாத்தீங்கன்னா உலக காடுகள் தினம். அப்ப நீர் தினம் 22, காடுகள் தினம் 21. சுற்றுச்சூழல் தினம் எப்பன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜூன் மாதம் 5 தான் உலக சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ ஜூன் 5. அப்ப உலக இயற்கை பாதுகாப்பு தினம், இது முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இதுவரையும் நமக்கு எந்த எக்ஸாம்ஸ்லயும் நம்ம பார்த்ததும் இல்லை, ஆனா புக்ல இருக்கக்கூடிய டேட்டால இது கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப உலகத்தில் உள்ள இயற்கைகளை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். எப்படி வந்து இந்த உலகத்தினுடைய ஒரு ஃபுட் செயின் வந்து கடவுள் வந்து வடிவமைச்சிருக்காரு, அது எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த உணவு சங்கிலி பிரேக் ஆச்சுன்னா இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள் பாதிக்கப்படும், அது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப உலகத்தினுடைய இயற்கையை பாதுகாக்க வேண்டியது முக்கிய அம்சமா இருக்கு. அப்படி உலகத்தினுடைய இயற்கையை பாதுகாக்க இந்த தினம் எப்ப பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரக்கூடிய 28. அப்ப ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினம், ஜூன் 28 வந்து உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓசோன் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ ஓசோன் தினம் உங்களுக்கே தெரியும், இது வந்து செப்டம்பர் 16. ஓகேவா, செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, சோ செப்டம்பர் 16 வந்து என்ன தேதி பாத்தீங்கன்னா ஓசோன் டே. அப்ப இந்த 5 தேவம் இப்ப ஞாபகம் இருக்குமா, என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் மாதம் 5 தேதி சுற்றுச்சூழல் தினம், அதே மாசம் ஜூன் 28 தேதி உலக இயற்கை பாதுகாப்பு தினம், தண்ணீர் தினம் எப்பன்னு கேட்டா மார்ச் 22 வாட்டர் டே, அதே மாதிரி ஃபால்ஸ் டே எப்பன் கேட்டா மார்ச் 21 காடுகள் தினம், அதே மாதிரி ஓசோன் டே எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 16. சோ ஈஸியான ஒரு விஷயத்த வந்து நம்ம கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஓகேவா, காஃபி வித் ஹரிஷ் பாத்துட்டு இருக்கீங்க. சோ 6வது ஸ்லைட்ல நான் கொடுத்திருக்கக்கூடியது சில சேர்மங்களுடைய வாய்ப்பாடுகள் மேலும் அவற்றினுடைய பெயர்களை கொடுத்திருக்கேன். சோ நமக்கு
டைரக்டாவே இந்த குவஸ்டின்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பாடு கொடுத்துட்டு இதனுடைய பேர் என்னன்னு கேட்கலாம், இல்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல மேபி என்ன பண்ணலாம் மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ இதுவுமே வந்து நமக்கு ஒரு டேபிள் கண்டென்ட்டா இருக்கு நம்மளுடைய ஸ்கூல் புக்ல அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் படிச்சு வைக்க வேண்டியது அவசியம். ஸோ இதுதான் அந்த டேபிள் கண்டென்ட். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் உருவாக்கலாம், இல்லைனா ஒரு டேரக்ட் எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணலாம் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் H2O நீர், இதுல எந்த டவுட்டும் இல்லை இல்ல H2O நீர். அதே மாதிரி வேற எதெல்லாம் படிக்கலாம்னா NaCl ஈஸியா படிச்சிடலாம். NaCl என்ன, Na சோடியம், Cl குளோரைடு, அப்ப சோடியம் குளோரைடு ஈஸி தானே. அப்ப NaCl சோடியம் குளோரைடு இதுவும் ஈஸி. அப்ப வேற எது சார் கஷ்டம், NH3. NH3னாலே அமோனியா. அமோனியாவினுடைய வாய்ப்பாடு நம்ம ஸ்கூல் டேஸ்லயே நம்ம நல்லபடியா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. சோ NH3னா அமோனியா, NH3னா அமோனியா, NH3னா அமோனியா அப்படின்னு சொல்லி சொல்லியே பண்ணிட்டு இருப்பாங்க. சோ NH3 அமோனியா. இது யாருக்கு தானே தெரியாது, H2SO4 சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களின் அரசன் கந்தக அமிலம். அப்ப கந்தக அமிலம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய H2SO4. அப்ப இந்த நாலுமே ரொம்ப ஈஸி. என்னென்னது, ஒன்னு H2O நீர், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா NaCl சோடியம் குளோரைட், இன்னொன்னு என்னன்னு NH3 அமோனியா, இன்னொன்னு என்னன்னு H2SO4 கந்தக அமிலம், இன்னொன்னு CH4. CH4 எதுன்னு பாத்தீங்கன்னா மீத்தேன். CH4 என்னது, மீத்தேன். சோ இது எல்லாமே இப்போதைக்கு நமக்கு ஈஸி தான். CH4 மீத்தேனு, NaCl சோடியம் குளோரைடு, NH3 அமோனியம், H2SO4 கந்தக அமிலம் சொல்லக்கூடிய சல்பூரிக் ஆசிட், H2O நீர். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இது 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 இதுதான் பெருசா இருக்கு. அப்போ C6H12O6 ரெண்டு சிக்ஸ் கூட்டினா 12. இது என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ் லெவல் கூடுமா, அப்ப 6 கூட்டினா 12. குளுக்கோஸ் லெவல் கூடுனா தப்பு. அப்ப C6H12O6 கேட்டாலே என்னது, குளுக்கோஸ். குளுக்கோஸ்னா 6 கூட்டினாதான் 12 வரும். அது மாதிரி குளுக்கோஸ் லெவலும் கூடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது C2H5OH எத்தனால், எதனால் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, இது என்ன C2H5OH எதனால் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, சோ எத்தனால் ஓகேவா. அடுத்தது C12H22O11. சோ இதுல பாதிதான் இதுல ஓகேவா, 22ல பாதிதான் என்னது 11. சுக்ரோஸ் சுகர்னு ஞாபகம் வச்சுக்கணும், சுக்ரோஸ்னா என்ன சுகர், சுகர் அதிகமா இருந்துச்சு இப்ப பாக்கும்போது கம்மியா இருக்குது, என்ன வீட்டுல யார் எடுத்து சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப 22ல பாதி 11 அப்படின்னு வரும். சோ 6 12 குளுக்கோஸ் லெவல் ஏறும், சுக்ரோஸ்னா கம்மியாகும், வீட்டுல சுகர் வச்சிருந்தா கம்மி ஆயிடுச்சு. அப்ப C12H22O11 சொல்லக்கூடியது. அப்ப ஈஸி தானே சேர்மங்களுடைய வாய்ப்பாடு மற்றும் அவர்களுடைய பெயர்கள் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. H2O நீர், NaCl சோடியம் குளோரைடு, H2SO4 சல்பூரிக் ஆசிட், NH3 அமோனியா, CH4 மீத்தேன், இந்த C6H12O6 குளுக்கோஸ், C12H22O11 அப்படின்னு சுக்ரோஸ், C2H5OH எத்தனால் ஓகேவா. சோ ஈஸி தானே, இப்ப இதெல்லாம் வந்து ஈஸியா தெரிஞ்சு சோ அடுத்த ஸ்லைட் போயிட்டு முடிச்சிடலாம் ஓகேவா. சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னர்கள். இது வந்து தமிழ்ல ஒரு முக்கியமான க்வெஸ்சன், நம்ம வந்து நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கோம். இப்ப தமிழ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர்கள், அதாவது வந்து நமக்கு தெரியும் அதியமான் யாரும் தெரியும், பாரி யாரும் தெரியும், கடையேழு வள்ளல்கள் சொல்லக்கூடிய இவர்கள், இவர்கள் வந்து எந்த மலைகளை ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான், ஆட்சி செய்த இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இதுல பார்க்க போறீங்க. சோ பேகன் வந்து ஆண்டது எதுன்னு பாத்தீங்கன்னா பழனிமலை. சோ பழனிமலை போனீங்கன்னா கூட்டமா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் பழனிமலை போனா கூட்டமா இருப்பாங்க, போய் தொலைஞ்சிடாத பேக் மாதிரி நின்று தொலைஞ்சிடாத. சோ பேகன் பழனிமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரி அப்படி என்றால் பரம்பு மலை. பாரி என்றால் பரம்பு, பரம்பு ஓகேவா. பாரி, பார் என்றால் உலகம், இந்த உலகம் ஃபுல்லா பரம்பு ஓகேவா. பரம்புனா போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பரம்பு, பாரி என்றால் பரம்பு மலை. திருமுடி காரி மலைய மாநாடு, திருமுடி காரி மலைய மாநாடு ஓகேங்களா. காரி கார்மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும், மலை மழை ஓகேவா, கார்மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும், மழை ஆக்சுவலி நான் மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது ஆய் அண்டினன் அப்படின்னா புதிய மலை, ஆய் அண்டினர் அப்படின்னா புதிய மலை. அதியமான் வந்து எந்த மலையை ஆட்சி செய்திருக்கார், எந்த இடத்துல ஆட்சி செய்திருக்காரு பாத்தீங்கன்னா தகடூர். அடுத்தது நல்லி அவர்கள் வந்து கண்பீர் மலை, வல்வில் ஓரி அவர்கள் வந்து கொல்லிமலை ஓகேவா, வல்வில் ஓரி அவர்கள் வந்து கொல்லிமலை. சோ இந்த குறுநில மன்னர்கள், அதாவது இந்த கடையழு வள்ளல்கள் எந்த இடத்த ஆட்சி புரிஞ்சாங்கன்றத நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸிதா, பேகன் பழனிமலை, பாரி, பாரி அப்படின்னா என்னதுன்னு பரம்பு மலை, காரி திருமுடி காரி அப்படின்னா மலைய மாநாடு, ஆய் அண்டீரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதிய மலை, ஆய் அண்டீரன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதிய மலை. அதியமான் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தகடூர், நல்லி அவர்கள் வந்து கண்பீர் மலை, வல்வில் ஓரி அவர்கள் வந்து கொல்லிமலை. சோ கொஞ்சம் படிச்சுதான் இருக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு சொல்ல வரல, பட் ஷார்ட்கட்ன்றது ஈஸி தான், நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்லைடுக்கு என்னன்றத ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. சோ இது இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு நம்ம டெஸ்ட் எழுதிட்டு தான் போனோம் கடைசியில காஃபி தரிசுல. சோ டெஸ்ட் எழுதலாமா, சோ இதை பாத்துக்கோங்க.
அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அஞ்சு கொஸ்டின்ஸ்க்குமே நல்லபடியாக கொடுத்துருக்கேன், ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓசோன் தினம் எப்போதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ ஓசோன் தினம் எப்போதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஓசோன் தினம் எப்போதுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது அம்மோனியாவின் வேதியியலின் வாய்ப்பாடு என்ன? அம்மோனியா இப்போதான் நான் சொன்னேன், அம்மோனியா என்ன அப்படின்றத ரெண்டு மூணு முறை அழுத்தம் திருத்தமாக தான் சொன்னேன். ஸோ அம்மோனியாவினுடைய வேதியியல் வாய்ப்பாடு சொல்லிடுவீங்க. தகடுரை ஆண்ட மன்னன் இது கண்டிப்பா படிச்சுதான் இருக்கணும், தகடுரை ஆண்ட மன்னன் இப்பதான் நான் நடத்தினேன். அடுத்தது ரத்த சோகை நோயை கண்டறிய உதவும் ஐசோடோப், ரத்த சோகை கேட்டிருக்க, ரத்த கோளாறு கேட்கல, ரத்த சோகை நோயை கண்டறிய உதவும் ஐசோடோப் என்னன்னு கேட்டிருக்கேன். அடுத்தது சிஹெச் போரின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சிஹெச் என்ன? சோ ஒன்னு வேதியியல் வாய்ப்பாடு இப்படி கேட்டுட்டு இருக்கேன், அதாவது அம்மோனியா குத்துட்டு அதனுடைய வேதியியல் வாய்ப்பாடு கேட்டிருக்கேன். இன்னொன்று வேதியியல் வாய்ப்பாடு குத்துட்டு அதனுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ மறக்காம இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க, இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் வரவேற்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் நீ படிச்சிருக்க புரிஞ்சிருக்கன்றது எனக்கும் புரிய முடியும், அப்பதான் நானும் எஃபர்ட் போட்டு அடுத்த கிளாஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி, வணக்கம்.